ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். 1/4 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு பால், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை வச்சா பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன், 1/2 பிஞ்ச் அளவு உப்பு, தேவையான அளவு நெய். மாவு டபுள் ஆகிறதுக்காக ஈஸ்ட்டு, இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஆக்டிவிட்டி ட்ரை பார்க்கலாம். அதுக்கு வந்து பாலில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா பொங்கி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா உப்பி வந்திருக்கு, ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்போ மாவு பிணைஞ்சிடலாம். மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது போல் பசஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து சுற்றிலும் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா உப்பி வந்துருக்கு, மறுபடியும் பிணைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைன்னா நெய் தடவிக்கலாம். இது போல எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இது போல உருட்டியாச்சு. இப்ப மேலாப்புல வந்து நெய் தடவிக்கலாம். நெய் எல்லாத்துலேயும் நெய் தடவியாச்சு. இது வந்து ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீமில் வச்சிடலாம். கடாய் வச்சாச்சு. இதில் உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பை சேர்த்தாச்சு. இதை வந்து மூடி வச்சு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்தால் வச்சுக்கோங்க. நான் ஸ்டாண்ட் இல்லாதனால ஒரு சின்ன மூடியை வச்சுருக்கேன். இப்போ அது மேலே இட்லி தட்டை வச்சுக்கலாம்.